ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ்னா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெய்மீட் கட்வாடு தொக்கு. வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கருவாடு துண்டு போட்டுடலாம். நான் இன்னைக்கு ரெண்டு கருவாடு துண்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கருவாடுலே ஆல்ரெடி உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இது வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கு குழம்பு மாதிரி ஊற்றினா கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ நான் இது வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ரசத்துக்கும், ரச சாதம், அப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடணும்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா மிதந்து வருது. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.